தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவ மீதி கொடுங்கூட்டு கிரையணமாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீண்வேல் என்று நினைத்தாயோ? இந்த பாரதியின் வரிகள் தான் என்னை இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என எத்தனையோ தோல்விகள் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கின்றேன். என் இனத்து மக்களே, என் சாதியை சார்ந்தவர்களே, மாற்று சாதியை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இதை சொன்னவுடன் நீங்கள் அதிர்ந்து போயிருப்பீர்கள், என்ன சாதியை பத்தி பேசுறான்ட்டு. என் இனம் என்று சொன்னது மனித இனத்தை, என் சாதி என்று சொன்னது ஆண் சாதியை, மாற்று சாதி என்று சொன்னது பெண் சாதியை. உலகில் ஆண் சாதி பெண் சாதியை தவிர்த்து வேற எந்த சாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை. இறைவின் பெயரால் கூறுகிறேன், முதல் மனிதன் திரைக்காவியத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள தமிழக அரசின் இந்து சமய நல அறத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி எஸ் சேகர் அவர்களையும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சேகர் பாபு அவர்களையும் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் மாண்புயர் எஸ் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் இந்திய அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் மாண்புயர் எஸ் எம் இதயத்துள்ளா அவர்களையும் திமுக செய்தி தொடர்பாளர் பேராயர் ஜே கான்ஸ்டன்ஸ் ரவிச்சந்திரன் அவர்களையும் படக்குழுவின் சார்பாக வரவேற்பதில் மிக்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திரைப்படத்துறையின் ஜாம்பவான்களான திரைப்பட இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களையும் திரு பேரரசு அவர்களையும் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களையும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி அவர்களையும் கமிட்டி கவுன்சில் உறுப்பினர் திரு விஜய் முரளி அவர்களையும் மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சிவகங்கை மாவட்ட சிறுதொழில் சங்க தலைவர் என் எம் ஹுசைன் என் எம் ஹச் அவர்களையும் என்னோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றிய இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பர் கேமராமேன் மோகனராமன் அவர்களையும் அன்பு தோழர் எடிட்டர் சங்கர் கே அவர்களையும் இசையமைப்பாளர் தாஜினூர் அவர்களையும் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களையும் என் திரைக்காவியத்தில் கதாபாத்திரமாக வாழ்ந்த ஆடுகளம் நரேன் மாரிமுத்து கராத்தே ராஜா சூப்பர் குட் லட்சுமணன் போண்டாமணி கொட்டாச்சி கிங்காங் கிரேன் மனோகர் பாசித் ரோசினி சாண்ட்ரோ ரோஸ் கவிதாலயா மகாலட்சுமி கம்போ மீனா மற்றும் ஏனைய அனைத்து நடிகர் நடிகைகளையும் திரையுலக விநியோகஸ்தர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் அனைத்து மீடியா நண்பர்களையும் உளமார வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் உங்கள் ஆதரவை விரும்பும் இயக்குனர் ராஜராஜதுரை. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய பேர் சாண்ட்ரா ரோஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் ரிலீஸ்க்கு. நான் பண்ண படம் எதுவுமே வரல, லைக் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டாக நான் என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறது கண்டிப்பாக இந்த படத்தில் தான். அதுவும் இல்லாமல் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன், ஏன்னா இதோட ஸ்டோரி அந்த மாதிரி. ஸோ டைரக்டர் சார், கேமராமேன் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்ல ஒரு கதை, எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். எங்களை எல்லோரையும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள்லாம் வந்துட்டுருக்கிற ஆர்டிஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எனக்கு மேடை ஏறி பேசலாம் அவ்வளோவா தெரியாது, பட் நான் இங்கே ஒன்று சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் மிகவும் பெருமைப்படுறேன், ஏன்னா நல்ல மனிதர்களோடு நான் நடிச்சிருக்கேன் இல்லை, என்ன சொல்கிறது, அவங்களுடைய இந்த சப்ஜெக்டில் வந்து நானும் ஒரு கேரக்டராக இருந்திருக்கேன், வாழ்ந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய படம் இது, கண்டிப்பாக. ஏன்னா ஜாதி மதம் என்னென்னவோ இருக்குது இல்லை, ஸோ எனக்கு அதை பற்றிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என்ன மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அன்பு மட்டும்தாங்க நிஜமான ஜாதி, அந்த அன்பு மட்டும் இருந்தாவே போதுங்க, ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். தேங்க்யூ. பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும்
இந்த முதல் மனிதன் படக்குழுவினர் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். படத்தோட கதாநாயகன் வாகித்து ரொம்ப அமைதியானவர், ரொம்ப இவ்வளோ அடக்கமாக இருக்கிறத வந்து சுமையாக சொல்லிச்சு. இந்த படத்தில் ஒரு டூயட் இருக்கா? அதுதான் அமைதியாக இருக்கார். ஒரு டூயட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா என்ன சந்தோஷமாக இருந்திருப்பார். ஸோ அதனால் அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள். அப்புறம் கதாநாயகி சாண்ட்ரா ரோஸ், நல்லா தமிழ் பேசுகிற கதாநாயகியை பிடிச்சி போட்டதுக்காக வேண்டி இந்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஆனால் சாண்ட்ரா மாதிரி அவங்க அம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அவங்களையே நடிக்க வைக்கலன்னு தெரியல. ப்ரொடியூசரும் டைரக்டரும் பார்த்துட்டு விட்டாலே அடுத்த படத்தில் ஒரு நடிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன் அம்மாவை பார்க்கவே இல்லையா? அதான் மறைச்சிருச்சு சாண்ட்ரா, ஏன்னா அம்மா வந்துட்டாங்கன்னா நமக்கு மரியாதை போயிடும். அப்புறம் வந்து தாஜ்னூர் பற்றி சொல்லணும். முதல் முதல்ல யாரெல்லாம் படம் எடுக்க வர்றாங்களோ அவங்கெல்லாம் போய் சேர்கிற இடம் ஃபஸ்ட்டு தாஜ்னூர்ட்டு தான். ஏன்னா என்ன இருக்கோ இந்த தயாரிப்பாளர்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி ரிச்சாக சொந்த காசை போட்டுலாம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த தாஜ்னூருக்கு வந்து இசையை பிடிக்கும், அதான் எல்லோருக்கும் தாஜ்னூரோட இசையை பிடிக்கும். ஆனால் தாஜ்னூர் கதாநாயகியை பிடிக்குன்னு சொன்னார் பாருங்க, நல்லா நடிச்சிருக்கு. நிறையமா அதுக்கு தனியாக தீம் மியூசிக்லாம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில். இல்லை ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் ஹீரோயினை பிடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி போண்டா மணி நிறைய சிரமப்பட்டு முன்னுக்கு வந்தேன்னு சொன்னார். என்றைக்குமே கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட இஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். அவர் அதை இஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அவரோட படம், அவர் ஹீரோவை நடித்த படம் சின்ன பெண்ண பெரிய பெண்ணன் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவே அவருக்கு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன்னா அவரோட காமெடியை பற்றி சொல்லாதவங்க யாருமே இல்லை. அவருக்கும் இந்த இதில் வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்டரை வந்து நம்ம சொல்லணும், என்ன எதுக்கு விரும்பி கூப்பிட்டு பேச வச்சார்னு தெரில. எனக்கு ஃபோன் பண்ணி சார் யார் வர்றாங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் அப்படின்னாரு. அதுக்காண்டி அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் உசேன், எல்லாரையும் பேச வச்சு அதை சிரித்து ரசித்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சிரிச்சுட்டு இருக்க ஒரே தயாரிப்பாளர் ஒருத்தர் தான். ஏன்னா எல்லாமே வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு கடைசியில் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்படி தொங்கிடுவாங்க, ரிலீஸுக்கு அதை விட தொங்கிடுவாங்க. ஆனால் இவர் என்ன சிரிச்சுட்டு இருக்கிறாருன்னா இறைவன் வந்து அவருக்கு நல்ல வாய்ப்பு வசதி இன்னும் மேலும் கொடுக்கணும் இந்த படத்து மூலமானு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கேமராமேனை பற்றி சொன்னாங்க எல்லாருமே, நல்லா சுறுசுறுப்பாக பண்ணுறாருன்ட்டு. எப்பயுமே 40 தாண்டிட்டாலும் எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்போம், அதில் அவர் சுறுசுறுப்பாக இருக்கார். கேமரா மட்டும் எல்லாத்துலேயுமே 40 அப்புறம் சுறுசுறுப்பாக தான் இருப்போம். எப்படின்னா கடவுள் வந்து படைக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்பான், நீ என்னவா போய் பூமியில் பிறக்க விரும்புகிறேன்னு கேட்பான். ஒவ்வொருத்தரும் இன்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், அரசியல்வாதி ஆகிறேன் அப்படின்லாம் பேசிட்டு வருவாங்க. சில பேர் மட்டும்தான் புத்திசாலியாக யோசிப்பான், அந்த இடம் மட்டும்தான் அவங்க புத்திசாலியாக யோசிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள யோசித்து கொண்டு வர்றது வேற ஆளுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு டைம் கொடுங்க இறைவா, நான் போய் பூமியில் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படிமா. சரின்னு சொல்லுவார். 2-3 போய் பூமியில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இறைவன்கிட்ட சொல்லுவான். இப்போ கேட்பார் இறைவன், என்னப்பா அவன் நீ பறக்கிற அப்படிமா. நான் வந்து நடிகனாக பறக்கணும் அப்படிமா. ஏன் அப்படின்னா, அதுலேயும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் நான் நடிகனாக பறக்கணும் அப்படிமா. என்னென்ன கேட்பார், எதுக்காண்டி நீ அதை செலக்ட் பண்ணுறேன்னு கடவுள் கேட்டவுடனே அவன்கிட்ட சொல்லுவான். கடவுள்கிட்ட அவன் சொல்கிறான், அங்கே தான் தயாரிப்பாளர் வந்து எனக்கு நடிகனுக்கு சோறு போடுறாரு, சோறு போட்டு சம்பளம் கொடுக்குறாரு, ஜட்டி வாங்கி தர்றாரு, கார் வாங்கி தர்றாரு, பெட்ரோல் வாங்கி தர்றாரு, டிரைவருக்கு பேட்டா கொடுக்குறாரு, வீடு வாங்கி தர்றாரு, இன்னும் நிறைய செய்கிறாரு. இதை விட சிறந்த தொழில் பாதுகாப்பானது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நடிகனாக வருவாங்க. அந்த மாதிரி வர இடத்துல நம்ம வாங்கித்து அந்த மாதிரி ஒரு நடிகனாக வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா மூலமாக நடிகின அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இதை பயன்படுத்திக்கணும். அவர் சிவாஜி நடித்த படம் வந்து உயர்ந்த மனிதன் ஒரு படம் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அவன்தான் மனிதன் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி. ரஜினியோட மனிதன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படம் முதல் மனிதன் வச்சுருக்காங்க மிகப்பெரிய. இந்த மனிதன் வைக்கிற படம்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுங்கள், ஸ்கூலுக்கு போன உடனே சர்டிஃபிகேட்டில் ஜாதி பேரை போட மாட்டோம், இந்தியாவாக இருந்தால் இந்துன்னு போடுங்க, முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாமியர்னால் இஸ்லாமியர்னு போடுங்க, கிறிஸ்தவர்னால் கிறிஸ்தவர்னு போடுங்க, ஜாதி பேரை போடாதீங்க. அப்படி விட்டாவே போதும், நம்ம நாடு உருப்பிட்டுரும். இந்த மாதிரி படமே எடுக்க வேண்டியதில்லை. இதுதான் உண்மை. இந்த 3 விஷயம்,
நம்ம எதுக்கு எல்லாமோ காவிரியில் தண்ணி வரலன்னு போராடுறோம், அதுக்கு போராடுறோம், இதுக்கு போராடுறோம், நம்மளுக்காக இப்போ தான் போராட போகிறோம், நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறோமே. இப்போ பார்த்தா சினிமாவில் ஒரு 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 கும்பல் வந்து நாங்கள் எங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு துணை போகிற மாதிரி படம் இருக்கு. உங்களை யாருப்பா தாழ்த்துனாங்க? நான் இப்போ உங்களுக்கு யாருமே தாழ்த்தலை. சினிமான்றது நானே சின்ன கவுண்டர்னு எடுத்தேங்க. சின்ன கவுண்டர் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் எடுத்தேன். சின்ன கவுண்டருக்கு வில்லனே பெரிய கவுண்டர் தான், அவன் மச்சான் தான். சி, அது வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு ஒரு குடும்பத்தோட ஒரு ஒரு கிராமத்தோட படம்ன்றதுனால அந்த அந்த டைட்டில் கொஞ்சம் ரீச் ஆகுமே. ஏன்னா நம்ம போட்டு நம்ம போட்ட காசும் வரணுங்க. ஏதோ அண்ணன் என்ன மேய்ச்சா அவர் வந்து பரவாயில்ல, காசு போனால் பரவாயில்ல, அடுத்து இன்னொரு படம் நம்ம எடுக்கிறோம், இன்னும் இன்னொரு தடவை ஜாதி இரண்டொழியும் வேறு இல்லை, இன்னொரு படம் எடுப்போன்னு முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு அறுவடை கிடைக்கணும், ஒரு பத்து பேராவது திருந்தரும், இந்த படம் போட்ட காசு வரணும், அப்போ தான் உண்மையிலே நம்ம எல்லோரும் ஜெயித்த மாதிரி. ஆகவே இதுக்கு மேலே அதிக அறிவுரைகளையோ அட்வைஸ்களையோ பண்ணாமல் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும், இதில் நடித்திருக்கின்ற அனைத்து நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் அமைய வேண்டும் என்று நான் சார்ந்து வந்திருக்கின்ற எனது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த பாடல் கேசட்டு அண்ணன் வந்து வெளியிடுவார், நாங்கள் இன்றைக்கி எங்கள் பெப்சி தலைவருடைய பிறந்த நாள், அங்கே நம்ம போய் நம்ம வந்தால் தான் கேக்கு வெட்டுவேன்னு அங்கே செல்வமணி அடம் பிடிச்சிட்ருக்கிறாரு. என் அன்பு தம்பி, அங்கேயும் நான் போகணும், ஆகவே என்னையும் பேரரசையும் முதல்ல விட்டுருங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொண்டு, பத்திரிகைத்துறை நண்பர்களே நல்லா எழுதுங்க இந்த படத்தை பற்றி என்று கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் ஏன்னா எல்லா மதத்தினவங்களும் இருக்குன்னு நினைக்கிறீங்க, சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. பீட்டர் அல்பன் சாரும் வராரு, இதுதான் மத சார்பு சார்பு சார்புன்னு சொல்லுவாங்கள்ல, மத சார்பில்லாத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இங்கேயே இந்த படத்துக்கான வெற்றி, முதல் மணியின் வெற்றி இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் அங்கே முதல் மணின்னு சொல்ல முடியாது, முதல் மணி மனிதனால் கேட்கலாம் இருக்கு. இன்றைக்கி நாடு முதல் மணிக்கு அப்புறம் தான் செயற்றி ஒரு நல்ல ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாருங்க. இன்றைக்கி திரைப்படத்தில் நிறைய ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரியே உங்களை அரசியல் தான் படிக்கிறாங்க. இப்போ எங்காலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப வந்துத்தக்குது. ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு ஒரு மேடை பேச்சு சில பேட்டியில் போயிடும். ஆனால் சினிமாங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்ற ஒரு மீடியா. அது ரொம்ப கவனமாக அதை வந்து கையாளணும். இது ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி சில படங்கள் வர சமயத்தில் ஜாதியே இல்லை மதமே இல்லை அப்படிங்கிற ஒரு படம் வர்றது ரொம்ப பாராட்டப்படும் விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஜாதியை வச்சு மதத்தை வச்சு சொல்லணும்னா புழப்பண்ணுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதுவுமே இல்லைன்னு ஒரு நல்ல கருத்து சொல்கிறதுக்கு நம்ம ராஜராஜ துறை அவர்களை வாழ்த்துறேன். ராஜராஜனாலே அவர் பேரரசு தான், ராஜனுக்கு ராஜன் பேரரசு தான். அதனால் இந்த பேரரசுக்கெலாம் பேரரசு அவர் வரணும். ஆமாம், டவுல் பேரரசு அவர். ஏன்னா நம்மளோ கமிஷனர் அதை சொல்லிட்டு போகிறோம், நல்ல கருத்தை துணிச்சலோடு சொல்லியிருக்கார். அது உண்மையிலேயே பாராட்டணும். எம்ஹெச் இன்டர்நேஷனல் வழங்கும் முதல் மனிதன். துணிச்சலோடு இந்த படத்தை தயாரிக்க முன்வந்த எங்கள் அருமை சகோதரர் உசைன் இந்த கதையை தேர்வு செய்து மிகச்சிறப்பாக இயக்கி அதில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போலே இங்கே சில காட்சிகளை சில பாடல்களை மட்டும் நமக்கு போட்டு காட்டியிருக்கிறார் ராஜராஜன். அதன் இயக்குனர் மூணு இயக்குனர் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் என்பது நமக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. அவருக்கு பாராட்டுக்கள். இசை மூன்று பாடல்கள் அருமையாக இருந்தது. அதில் முதல் பாடல் மெலோடி ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ரெண்டுமே தத்துவ பாடல்கள், ஒன்று காவல்துறையை புகழ்ந்து அவன் செய்கிற தவறுகளை எடுத்து சொல்லி நல்லதை பாராட்டணும், தவறுகளை சுட்டி காட்டணும்.
அவன் தான் மனுஷன், ஆளுமை மிக்க மனுஷன். நான் ஒருத்தரை ஆண்மை இருக்கணும்ன்ட்டேன். அப்படின்னா என்னென்ன மூணு குழந்தை எனக்கு எங்க ஆண்மை இல்லைன்றான். ஆண்மை என்பது அது அல்ல. அண்ணன் பாருங்கள் கரெக்டாக சொல்கிறார், பேராண்மை இறையாண்மை அதெல்லாம் என்ன எங்கள் கான்ஸ்டன்ட்டுக்கு தெரியும். அதெல்லாம் மிகச்சிறந்த அறிவாளி அறிஞர். அதனால் ஆண்மை என்பது இல்லைன்னா அது எங்கள் ப்ரொடியூஸ் கவுன்சில் அடிக்கடி கோச்சுக்குவோம், நான் அடிக்கடி சொல்லுவோம். அதை இந்த படத்தை பொறுத்தவரை மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மூணு பாட்டும் டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது, கேமராமேன் அழகாக பண்ணியிருந்தார். அதில் நடித்தவர்களும் எங்களுடைய போண்டா மணி ஒரு பாட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க தனியாக ஒரு காமெடியனுக்கு ஒரு பாட்டை, ராஜராஜன் போல்டாக தம்பிக்கு கொடுத்துருக்கார். ஆக ஒரு நல்ல படம் என்று நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு நல்ல பாடம், மக்களுக்கு தருகின்ற ஒரு நல்ல பாடம். இதை திரையரங்குக்கு வர வேண்டும், மக்கள் பார்க்க வேண்டும், மகிழ வேண்டும். இந்த செய்திகள் சின்ன சின்ன நல்ல செய்திகள், மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற செய்திகள். பாரதி சொன்னான், ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னா. யாருக்கு சொன்னான்? பாப்பா கிட்ட சொன்னான். பெரியவங்கிட்ட சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஏறாது, முத்திய மரம் அது. பேரரசும் நம்முடைய உதயகுமாரும் கண்டென்ட் கண்டென்ட் கொடுக்குற கே ராஜன்றாங்க. பேரரசு சொன்னார் கண்டனம் தெரிவிக்கிற கே ராஜன்னாரு. நான் கண்டெய்னர் 6 கண்டெய்னர் எங்கே போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கண்டெய்னரை காணும் சார், அது ஒரு சின்ன சுண்டலி இல்லை ஓடி மறைஞ்சிக்கிறதுக்கு. அது யார் மறைச்சாங்க? இவங்க மறைச்சாங்களா? அங்கே மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறானே அவன் மறைத்தானா? அவன் ஏற்றுக்கொண்டானா அதை? பார்த்து ஹைதராபாத்தில் இருந்ததுவன் சொல்லிட்டாங்க. ஆக அப்படிலாம் இந்த நாட்டில் நடக்குது. அதில் மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு எங்கள் டைரக்டர் உதயகுமார். எங்கள் நடிகர்களுக்கு நாங்கள் வந்து கேரவான் கொடுக்கறதுக்கே ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான். முன்னெல்லாம் 1-2 கேரவான் ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கும், இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டால் 12-13 கேரவான். அதையே நான் கண்டிக்கிறேன். இதுவேற அப்புறம் நயன்தாரா ஷூட்டிங் வந்தாக்கா 7 அசிஸ்டன்ட், ஒவ்வொருத்தருக்கும் 15,000. அப்போ 100,000 மேலே ஒரு நாளைக்கு 50 ஷூட்டிங்னா 50,000 ஜெயந்தாராவுடைய அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துடணும். அவங்களுக்கு இப்போ 6 கோடியோ 7 கோடியோ. இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் பாம்பேயிலேருந்து மேக்கப் பண்ண கொண்டு வருது. ஆண்ட்ரியான்னு ஒரு பிள்ளை, தமிழ்நாட்டு பிள்ளை, அது மேக்கப் பண்ண எனக்கு பாம்பேயிலேருந்து வேணுங்குது. என் ப்ரொடியூசர் எங்கே போவான்? கடைசியில் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவன் நடுத்தரில் நிற்கிறான். எத்தனை ப்ரொடியூசர் கணக்கு வேணுமா? நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் யாருக்காக சார் படம் எடுக்கிறோம்? என் வருத்தமெல்லாம் அதுதான். ஒரு படம் எடுத்தால் அவங்களுக்கு ஒரு 10% லாபமாவது சார். லாபமே வேணா சார் எங்களுக்கு? அசல் கிடைக்க வேண்டாமா? அசல் கிடைச்சா எங்கள் ஆடு உசேன் அண்ணனுக்கு இந்த அசல் வந்ததுன்னா திருப்பி அவர் படம் தான் எடுப்பார். இது ஒரு சொறி பிடிச்ச மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருக்க தோணும். ஆறி புட்டா கூட சொரியும் சார். இந்த படம் எடுத்து பழகிட்டாருன்னா அசல் வந்தால் மறுபடியும் அவர் படத்தில் தான் போடுவார். ஒரு 100,000 தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும். இந்த நடிகர்களுக்கு வேலை கிடைக்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படலை, என் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கணும், அதுதான் என் கவலை. இங்கே கேரவான் இல்லாமல் சார் சீட்டாடுறான் சார். கேரவானில் ப்ரொடியூசர் பணத்தில் பல நடிகர் நல்லாருன்னு சொல்லலாம். இப்போ ரஜினி சார் வந்தால் ஸ்பாட்லேயே இருப்பார் சார். ஷூட்டிங் ஷாட் முடிஞ்சால் ஸ்பாட்லேயே இருப்பார். சில நடிகர்கள் அப்படி இருக்காங்க. சிலர் போனால் செல்ஃபோன் பேசுகிறதுக்கே பல மணி நேரம். அப்புறம் 2 அசிஸ்டன்ட் போய் கூப்பிடணும். அங்கே செட்டெல்லாம் ரெடியான பிறகு போய் கூப்பிடணும். 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுதுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுற நேரம் எவ்வளவு? நான் இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு புண்ணியமான கையெழுத்து கும்பிட்றேன். அவன் இங்கத்தி ஆள் இல்லை, கேரளா. மம்முட்டின்னு ஒரு ஹீரோ இருக்கார். மம்முட்டி நம்மால் இல்லை, நம்ம தேச இந்தியர், நம்ம சகோதர நாடு கேரளா. அதில் சூப்பர் ஸ்டார் மாதிரி மம்முட்டி இருக்கார் சார். அவர் சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கிட்டு தமிழ்நாட்டில் ஷூட்டிங் வந்தால் கூட கேரவான் இங்கே வந்துடும் சார். டிரைவர் பேட்டா,
டீசல் எல்லாமே அவர் போட்டுக்கிறாரு, ப்ரொடியூசருக்கு செலவழிக்கிறது இல்லை சார். இப்போ நான் அவரை கையெழுத்து கும்பிடலாமா இல்லையா? அப்போ உங்களையே கும்பிட மாட்டேன்றேன். நீ கார் வச்சிருக்க டிரைவருக்கு பேட்டா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்குறிய. அப்போ நீ வாங்குற அந்த 50 கோடி 100 கோடி 10 கோடியில் டீசல் போட மாட்டாங்களா? ப்ரொடியூசர் தான் போடணுமா? அதை இப்படி அக்கிரமம் நடக்குதுன்னு அதுக்கு தான் நான் அதை நினைவுபடுத்தி ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள். எல்லா செலவையும் ஐயோ நீ அதை விட சில ஹீரோஸ் இருக்கான், சிலர் தான், எல்லாரும் இல்லை, சிலர்லாம் வீட்டில் இருந்து சாப்பாடு சார். எம்ஜிஆருக்கு சாப்பாடு வந்தால் 15 பேர் சாப்பிடுவாங்க சார். அதில் ஒரு ஆளுக்கு வரா சார் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து, அவரை சுற்றி சாப்பிடணும் சார். இப்போல்லாம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர ஹீரோஸ் ரொம்ப கம்மி. ஒரு 2-3 ஹீரோ இருக்காங்க, அந்த ஹோட்டலில் மீன் வாங்கு, அந்த ஹோட்டலில் வறுவல் வாங்கு. ஏன்டா டேய் வயிறு கட்டு போகாது உனக்கு? யார் வீட்டு காசில் என்ன செலக்ட் பண்ணி தாஜ் ஹோட்டலில் வாங்கு, சோலா ஹோட்டலில் வாங்குனா என்ன வழக்கம்? அது வாங்கிறது கோடிக்கு சம்பளம். இப்படியெல்லாம் இங்கே சிலர் அக்கிரமம் செய்வதாலே தான் நான் அதை எடுத்து சொல்லுகிறேன். அவங்க கண்டனம் தெரிவித்தா எனக்கு என்ன வந்தது? ஐ டோன்ட் கேர். நான் யாருடைய தயவுலாம் இல்லை, என் பணம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன், என் பணத்தை தான் மருத்துவனுக்கு கொடுத்துருக்கேன். எவன் பணமும் என்கிட்ட இல்லை. என் பணம் 9 கோடி இருக்கு இன்னைக்கு சினிமாவில். அதனால் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த படம் தயாரித்த துணிச்சலோடு தயாரித்த, அதுவும் எந்த பீரியடில் தயாரிச்சிருக்கார் பாருங்கள், அண்ணன் உசைன் அவர்கள். இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அதன் மூலம் வருவாய் பெற்று மறுபடியும் படம் பார்க்க வேண்டும், என் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும். சினிமா நன்றாக இருக்கிறது, மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், நல்ல படங்களை பார்க்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இப்போ கொரோனா காலத்தில் ஓடின டாக்டர். டாக்டர்ன்ற படத்துக்கு மக்கள் பெருவாரியாக போய் பெரித்த லாபத்தை உண்டாக்கி விட்டார்கள். ஆனால் அது 40 கோடியில் எடுக்க வந்த படம் 67 கோடி ஆயிடுச்சுன்னு அந்த ஹீரோ நல்ல தம்பி சிவகார்த்திகேயன் அவர் பொறுப்படுத்தி 77 கோடிக்கு ரிலீஸுக்கு முன்னால் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு நான் பொறுப்புன்னு சொல்லி. அப்போ 40 கோடியில் முடிய வேண்டிய படத்தை 67 கோடி வண்டி கட்டி கொஞ்சம் ஆயிருக்கலாம், ஆனால் எப்படியோ ஒரு 10-20 கோடி அதிகமாக்கியது யார்? அந்த ப்ரொடியூசரை நடுத்தரில் நிற்பது யார்? சில டைரக்டர்கள். சில டைரக்டர் ஒரு கணக்கு போட தெரியல, வியாபாரம் என்னன்னு தெரியாது. அதனால் இயக்குநர்கள் ஒரு பட்ஜெட் போட்டு ப்ரொடியூசரை காப்பாற்றணும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த முதல் மனிதன் நல்ல படமாக மக்களின் வரவேற்பை பெறும். நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அதை தயாரித்த அண்ணன் உசைன் அவர்களை வாழ்த்துகிறேன். டைரக்டரை வரவேற்கிறேன், அவருக்கு அடுத்து படம் வரணும். மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், அதில் நடித்த ஹீரோ ஹீரோயினிகள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். ரொம்ப பாராட்டினாங்க ஹீரோயின் இந்த படத்துக்கு வந்து மேடையில் உட்காந்துருக்காங்கன்னு. ஒரு 2-3 படத்துக்கு வருவாங்க. அப்புறம் திரிஷா மாதிரி அதை திரிச்சா திரிச்சான்னு வச்சுங்க, ஒன்றுமே இல்லை. நடித்த படத்துக்கு வரமாட்டேன், 15 லட்சம் கொடுன்னு கேட்கு சார் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்ற. எனக்கு இந்த மாதிரி ஒத்துழைக்கிற பிள்ளைகள் எல்லா படமும் போகணுமா உங்களுக்கு சார்? இந்த படம் வெற்றி பெற்றால் முதல் லாபம் யாருக்கு தெரியுமா? ஹீரோ ஹீரோயினி முதல் லாபம். 10 காசு முதலீடு அவங்களுக்கு கிடையாது. இப்போ ராஜராஜன் இந்த புதுமுகங்களை இயக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அஜித்தை முதல் படத்தில் இயக்கிறதுக்கு அந்த டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வரமாட்டேன் அப்படின்னு யார் சொன்னாலும் அது திமிரின் வெளிப்பாடு. அவர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பக்கபலமாக தயாரிப்பாளுக்கு படம் முடிந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கணும். சரத்குமார் பெருசாக ஒத்துழைப்பார் சார் ப்ரொடியூசருக்கு. அப்படிப்பட்ட ஹீரோக்களும் இருக்காங்க. நன்றி, வணக்கம். அன்புள்ள கொண்ட வரவேந்திருக்கும், என்னை வாழ வைக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், இந்த படத்தில் களமாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்தை
செலவை பார்க்காமல் பணத்தை வாரி வழங்கி உருவாக்கிய எங்கள் தயாரிப்பர் ஐயா உஷ்ணையா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நடிகனுடைய வாழ்க்கை ஒரு இயக்குனர் கையில் தான் இருக்குங்கிறது இந்த படத்தில் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. 28 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு கிடைச்ச வெற்றி இது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ ஐயாவை பார்த்து நான் சான்ஸ் கேட்டப்போ ஒரு பாட காட்சியில் தென்மேற்கு பறவ காட்டு அப்படி ஒரு படத்தில் என்ன நடிக்க வச்சுருப்பார். அன்றைக்கி போண்டா அப்படின்னா யாருக்குமே தெரியாது, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தபோது. ஆனால் அந்த படம் சந்தர்ப்பம் சொல்ல வழிவரையில் அந்த டைட்டிலும் இன்னொருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க, நின்று போயிட்டு நல்ல டைட்டில் தென்மேற்கு பறவ காட்டு. அந்த படம் அவர் அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார், சரியாக தான் உள்ளால் பூந்துக்குன்னு அந்த பேரை வாங்கி அப்படியே ஜெயிச்சு போயிட்டாங்க. டைரக்டர் அதை கண்டுக்கல, இல்லை பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் விட்டார் அந்த ராஜராஜ் சார். அதனால தான் இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறாரு. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறாத மாற்றமே இல்லை. கண்டிப்பாக நல்லா நினச்சி கூட பார்க்கல. இன்னும் யார் உதயகுமார் சார் வாயில் போண்டாமணி வாழ்த்துறாரு, பேரரசர் வாயில் வாழ்த்துறாரு, சட்டமன்ற உறுப்பினராக வாழ்த்துறாரு, இவங்க உதயகுமார் சார் ஐயா ஐட்டையும் பேரரசர்கிட்டையும் நான் எத்தனை நாட்கள் போய் தவம் கிடந்திருப்பேன். அந்த நேரத்தில் இந்த போண்டாமணி யாருக்குமே தெரியலை. ஆனால் ராஜராஜன் ஐயா மூலமாக இந்த போண்டாமணி மக்களுக்கு தெரிய வந்திருக்கேன். உலகம் பூரா அது பேசப்படும். அருமையான ஒரு பாடல் காட்சி, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த பாடல் காட்சி நான் நடிப்பேன்னு. எதிர்பாராத விதமாக உதய இயக்குனர் மதி சார் மூலமாக எனக்கு இதை கிடைச்சிது. அதான் கமல் சார் சொல்லுவார், என்ன தான் இயக்குனர்கள் உங்கள் மேலே பாசமாக இருந்தாலும் உதவி இயக்குனருக்கு மனசில் நீங்கள் நிற்கணும், கரெக்டான டைமில் தூக்கி உள்ளே பூத்து விடுவாங்க. அந்த வயசு தான் மதி சார். ஆ சரி 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 சரி, எனக்கு வந்து ஃபோன் வந்ததான் சொன்னேன். அதனால் ராஜராஜ சாருக்கு இந்த நேரத்தில் என் உயிர் உள்ள வரை நான் அவருக்கு உழைக்கிறதை கடமைப்பட்டிருக்கேன். என்றைக்குமே அவருக்கு நான் அடிமை. அதே மாதிரி நம்ம தம்பி ஹீரோ ரொம்ப அமைதியாக இருக்கார். இந்த அமைதியை தொடர்ந்து கடைப்பிடிச்சாருன்னா அவர் பெரிய ஹீரோ, அதில் காணாமல் போயிடுவார். அதே மாதிரி கே ராஜன் ஐயா சொன்னவர்களை போல நடிகர்களால் நடிகரை நான் யாருமே குறை சொல்ல மாட்டேன். அவங்க கேரவன் கேட்டால் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க சாப்பாடு கேட்டால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இவ்வளோ தான் ஏன் சம்பளம் தருவேன்னு தூக்கி போட்டு போனீங்கன்னா வந்தால் வரேன் வராட்டி போகிறான்னு போனால் சினிமா போய்கிட்டே இருக்கும், அவ்வளவு தான். யாரையும் யாரும் குறை சொல்ல முடியாது. அதான் எஸ் ஏ சந்திரசேகர் ஐயா சொன்னார், ஒரு தயாரிப்பாளர் பிச்சைக்காரனாக்கிறது தயாரிப்பு நடிகர் டைரக்டர் கிடையாது, ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொன்னார். ஏன் இயக்குனர் பாவம் கஷ்டப்பட்டு சொல்லி கதை சொல்லி ஒரு மாதிரி அந்த ஹீரோட்டை காய்ச்சிட்டு வாங்கிட்டு வந்து படத்தை ஆரம்பிச்சிடுவார். படம் 10 நாள் நல்லா தான் போயிட்டுருக்கும். 15 நாளில் ஹீரோ அந்த கதையை அப்படி மாற்றுங்க, இங்கே சாங் எடுங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு செலவு ஏற்படுத்தி விட்டால் டைரக்டர் என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த படத்துடைய ப்ரொடியூசர் பிச்சைக்காரனாகிறது ஹீரோ கையில் தான் இருக்குது இல்லையா? அதில் தயவு செய்து சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சினா இயக்குனர்கள் ப்ரொடியூசர்கள் நல்லா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா சினிமா நல்லா இருக்கும். சினிமா தப்பு பண்ணாது, ஜாதி மதம் இனம் பார்க்காதீங்க. இதே மாதிரி படத்தை தியேட்டரில் பாருங்கள். தியேட்டர் தான் ஜாதி மதம் இல்லாமல் இல்லைனா ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரே இடம் தியேட்டர் தான். செல்ஃபோனில் பார்த்தா கூட சரியான முறையில் படம் பார்க்க முடியாது. இதெல்லாம் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காங்க, உண்மையாக சொல்கிறேன். சினிமா நல்லா இருக்கணும். இலங்கை தமிழன் இலங்கையிலேருந்து அடிபட்டு அகதியாக வந்து போராடி இன்றைக்கு ஜெயிச்சு நிற்கிறேன். என்னோடய உழைப்பு கிடைச்ச வெற்றி, தன்னம்பிக்கை விடாமச்சு, உண்மையான உழைப்பு, நல்ல எண்ணம் உள்ளவன் தோற்று போன சரத்திரமே கிடையாது. அந்த வகையில் எனக்கு உழைப்பு கிடைச்ச வெற்றி ராஜராஜ ஐயா மூலமாக கிடச்சிருக்கு. அடுத்து வருது படம் சின்னப்பண்ண பெரியப்பண்ண, என்னையும் நம்பி கதாநாயகனாக எடுத்திருக்காங்க. அது ரிலீஸ் ஆகுது, தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றி வரப்போகுது. எனக்கு தொடர எனக்கு அடக்கம் வரணும், அதான் அந்த ஆண்டவன் நினைக்கிறேன். ஒரு நடிகன் இவ்வளோ தூரம் உறைந்து போய்கிட்டு இருந்தாலும் அவன்கிட்ட அடக்கம் இருந்தால் அவன் தொடர்ந்து சினிமாவில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், இல்லை காணாமல் போயிடுவாங்க எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும். அதனால் ஒரு இயக்குனர் வைத்தால் மனசு வச்சா தான் ஒரு நடிகை அதை மனசு வச்சு இயக்குநர்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இந்த படத்தை வெற்றி பெறுறது பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் ரசிகர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நினச்சிங்கன்னா இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறலான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.